நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பினர் வச்சிருக்காங்க. பணியாளர் தேர்வு ஆணையத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க. 17727 காம்பினேடு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை ஜாப் லொக்கேஷன் வந்து எனிவன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த இறப்பினது எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த இறப்பின போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீடெயில், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த இறப்பினா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. ஒன் பை ஒன்னாக வந்து கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. வேலை வாய்ப்பான போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். அடுத்து இன்கம் இன்ஸ்பெக்டரில் வந்து சென்ட்ரல் எக்ஸிசிஸ்ட், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர் போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் போஸ்ட், இன்ஸ்பெக்டர் காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 30 வயசு கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 44900 தொடங்கி 142400 வரைக்கும் கொடுக்கப்படும். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் 6 போஸ்ட்டுக்கு வந்து அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 30 வயசு உள்ள இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், அவங்களுக்கான சேலரிடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 35400 தொடங்கி 112400 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியான போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், அக்கௌண்டன்ட் அண்டு ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி அனு வச்சுருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 27 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 29200 தொடங்கி 92300 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு சேலரி டீட்டெயிலு. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட், ஸ்டாஃபிங் அசிஸ்டன்ட், சீனியர் செக்ரட்டரிஸ்ட் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷனல் கிளர்க், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி ஏஜ் லிமிட் வந்து 27 வயசு, 18லேருந்து 27 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. குரூப் சி போஸ்ட்டுங்க, குரூப் சி மற்றும் குரூப் பி போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்ததுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 25500 தொடங்கி 81100 வரைக்கும் பர் மந்த் வந்து கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான போஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், பிடபிள்டி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. எனி அதர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், ஆனால் வித்து 60% மார்க், 60% மார்க் இருக்கவங்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் வந்து டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், டயர் 2 அப்படி ரெண்டு தான் நடக்கும். எக்ஸாமினேஷனில் வந்து பாஸ் பண்ணல வந்து டாக்குமெண்ட் வெரிவியேஷன், அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிவியேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்க. இந்த வேலை வாய்ப்பான சிலபஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பருக்கான டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இந்த வேலை வாய்ப்பான அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் உமன்ஸ் பெண்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. ஜென்ரல் கேட்டகரி அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலை வாய்ப்பு வந்து. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/6/2024 ஜூன்லேருந்து தொடங்கி, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/7/2024 ஜூலை மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் மாதம் இல்லைன்னா அக்டோபர் மாதம் 2024 வந்து நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. டயர் 1 எக்ஸாமினேஷன், டயர் 2 எக்ஸாமினேஷன் வந்து டிசம்பர் 2024 நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸியல் வெப்சைட் மாற்றி அஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.